ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இட்லி உப்புமா பண்ண போகிறோம். என்ன இட்லி உப்புமாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. ஆனால் சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆயிலு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். ஆயில் ஊற்றியாச்சு, கடுகு சேர்த்திக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவுக்கு போயிடலாங்க. இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், உளுந்து ஒரு அரை ஸ்பூனோட சேர்த்திருக்கேன், காஞ்ச மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். நம்ம இந்த வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே மாவில் நம்ம உப்பு போட்டு தான் இட்லி சுடுவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி உப்புமா பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக செய்யலாம். நான் வந்து இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன், வெரைட்டியாக இருக்குது பார்க்கலாம். அப்புறம் பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு வந்து இடித்து அதில் போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். அந்த தோலோடைய இடித்து போட்டிருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி நான் அரைச்சது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து போட்டுட்டு கறியை விட்டுறாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். ஜஸ்ட்டு அப்படியே கலந்துட்டு நம்ம வந்து உப்மா பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி அது உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. நல்லா கிளறி விடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு அந்த கமெண்ட் படித்தோன்னே சிரிப்பு தான் வந்தது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பேச ஆரம்பித்தது லாஸ்ட் வரைக்கும் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதாவது ஒருத்தர் வந்து குக்கிங்கே தெரியாத இருக்கிறவங்க அது அந்த வீடியோ பார்த்தா கிளியராக அவங்களுக்கு சொல்லணும். அந்த அப்போ சொன்ன அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதனால தான் அப்படி கிளியராக சொல்கிறது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ கமெண்ட் போட்டதுக்கு. இப்போ மல்லி இலை சேர்த்திக்கலாம். நல்ல ஃப்ளேவர் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பிள்ளைங்க கேட்குறது இட்லி பண்ணாவே எனக்கு உப்புமா பண்ணிதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் வந்து இட்லி வச்சுருந்தா நம்ம வந்து பிணையும் போது நல்லா பொழுவுலாம் நல்லா வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.